கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேமுதிக சார்பாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் பாபாலம் கிராமத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்கராபுரம் தேமுதிக தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து ஏழைகளுக்கு உதவிகள் வழங்கினார். பொதுக்குழு உறுப்பினர் செல்வராசு, வர்த்தக அணி செயலாளர் சுதாகரன், மாவட்ட தொண்டர் அணி துணை செயலாளர் சத்தியமூர்த்தி, சங்கராபுரம் பேரூராட்சி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர்கள் முன்னிலையில் நடந்த இந்த விழாவில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பச்சைமுத்து, சங்கராபுரம் ஒன்றிய பொருளாளர் தண்டபாணி, நகர தலைவர் முருகன், முன்னாள் பொருளாளர் சாமித்துறை, அண்ணாமலை பிரியா, மதியழகன் அரசு, பாலகிருஷ்ணன், மகளிர் அணியினர் பிரியா, புவனேஸ்வரி, கலிச்செல்வி, அலமேலு, சங்கீதா, ரம்யா, சோபனா, விஜயகுமாரி, சகுந்தலா, பெரியசாமி, அஞ்சுகம், ஏழுமலை, கௌதமன், கௌஜிகுமார், மாவட்ட பிரதிநிதிகள் கோதண்டபாணி, முடியன், பிரபு, ஐயப்பன், கேப்டன் சீனு, விவசாய அணி செயலாளர் ஏழுமலை, பெரியசாமி, அஞ்சுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக பாபாலம் கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் நன்றி உரை கூறினார்.